தொடர்வது விரைவு செய்திகள். தேசிய அளவில் சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைத்த மாநிலம் என தமிழகம் பெருமை பெற்றதை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைத்த மாநிலம் என தமிழகம் பெருமை பெற்றுள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத்துறையின் கும்பகோணம் கோட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 780 தொழிலாளர்களுக்கு சுமார் 186 கோடி ரூபாய் மதிப்பிலான பண பயன்களை காசோலைகளாக அமைச்சர் வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் குக்கிராமங்களிலும் பள்ளிகளுக்கு மாணவர்கள் சென்று வரும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 25 படுக்கைகள் வசதிகள் கொண்ட கொரோனா அறையை மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார். தற்பொழுது நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை மற்றும் மருத்துவ வசதிகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட உயர் ரக சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டத்தின் மூலம் தர்மபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டு வரும் புதிய தார் சாலைகளை மாவட்ட ஆட்சியர் எஸ்பி கார்த்திகா நேரில் ஆய்வு செய்தார். அரூர் வட்டம் நரிப்பள்ளி பெரியப்பட்டி கோரையாறு வரை சுமார் 4.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலைகள் அமைக்கும் பணிகளை பார்வையிட்டார். அப்பொழுது பணிகளை விரைவாகவும் தரமாகவும் அமைக்கும்படி அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். சென்னை கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனை 2 ஆண்டுகளில் பன்னோக்கு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இம்மருத்துவமனையில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை ஆய்வு செய்து தரம் உயர்த்தும் பொருட்டு இஎஸ்ஐ நிலைக்குழு உறுப்பினர் ஷேகர் ராஜுவை நிர்வாகம் நியமித்துள்ளது. இந்நிலையில் தில்லியிலிருந்து சென்னை வந்த அவர் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், இந்தியாவில் 6 இஎஸ்ஐ மருத்துவமனைகளை தேர்வு செய்து பன்னோக்கு மருத்துவமனைகளாக தரம் உயர்த்த தீர்மானித்துள்ளதாகவும், இதய நோய், புற்றுநோய், நீரிழிவு நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கும் அதிநவீன சிகிச்சை அளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வைக்கப்பட்டிருந்த வேட்டையாடிய வனம் விலங்குகளின் உடல் பாகங்கள் அதிகாரிகள் முன்னிலையில் தீ வைத்து எரிக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட 11 வன சரகுகளில் கடந்த 30 ஆண்டுகளாக வனப்பகுதியில் புலிமான், சிறுத்தை, கரடி, யானை உள்ளிட்ட வன விலங்குகள் வேட்டையாடப்பட்டன. தற்போது வழக்குகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் உயிரிழந்த வன விலங்குகளின் உடல் பாகங்களை தீயிட்டு கொளுத்த தலைமை வன பாதுகாவலர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட கலை இயக்குனர் நிகார் ரஞ்சன் முன்னிலையில் வன விலங்குகளின் உடல் பாகங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. மதுரை வழியாக பெங்களூருக்கு மேலும் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெங்களூர் நாகர்கோயில் இடையே மதுரை வழியாக நாளை முதல் இயக்கப்படும் என்றும், இந்த ரயில் பெங்களூருவிலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 3 மணிக்கு மதுரைக்கு வந்தடைந்து பின்னர் 8:20 மணிக்கு நாகர்கோயில் சென்றடையும் என தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மறு மார்க்கத்திலும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தினசரி ரயிலில் பயணம் செய்ய முன்பதிவு தேவை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.